உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பென்சிவான மோதிரம் வாங்கி கொடுன்னு உங்களுக்கு ஆசையா? உங்களால முடியும் இல்லையா? அப்போ இதோ ஓரியல் செய்த மிக அழகான மோதிரம், இதை உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இந்தாங்க வச்சுக்கோங்க. Will you marry me? நிக்கல. நம்ம இப்ப அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னா, ஓரியால் செய்யப்படும் ராக்கெட். இதை எப்படி விடணும் என்பதற்கு ஒரு வழிமுறைகள் இருக்கு. முதலில் ஓலையை கிழிக்கும். என்ன நீங்க நினைக்கிறது என்னன்னா, இந்த கவர்மெண்டால தான் இதெல்லாம் விட முடியும்னா? இல்லைங்க, நம்மளாலையும் லான்ச் பண்ண முடியும். அது எப்படி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு விரலின் அடியில் எடுத்து ஓலையை வைக்கவும், ஓலையை இப்படி தொறியிலே வைக்கவும். அண்ட் ஓலையை வச்சு இந்த மாதிரி காத்தாடி கூட செய்யலாம். ஓகே, இது வந்து ரொம்ப ரிஸ்க். இந்த பாம்பு செய்யறது யாராலையும் ஈஸியாக, அவ்வளோ ஈஸியாகலாம் இதை பண்ண முடியாது. இதில் வந்து ரொம்ப ஞானம் பெற்றவங்களால் மட்டும்தான் இந்த பாம்பு செய்ய முடியும். இப்படி இல்லாம பாரு, இன்னும் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம், இன்னும் சிறிது நேரத்தில் விஸ்வரூபம் எடுக்கும் பாம்புகள் ரெடி ஆகிவிடும். இப்படி இல்லாமல் புழுலான்னு எனக்கு இப்போ தான் தெரியும். Snake boys. இது மிகவும் கொடிய விஷம் உள்ள பாம்பு, பச்சை பாம்பு. மேனசஸ் வெயில்ட் எல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ இதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம். அடி விட்டோன்னா உயிருடன் உள்ள பாம்பு. உங்க பாம்போட பிரகாஷ், பாம்பு நல்லா இருக்கா? பாம்பு பெருசா இருக்கா? அது சொல்ல, ஏன் வைக்கப்படுற? இதுதான் பாம்புக வாயின்னு சொல்லுவாங்க. ஓகே, நாக்கு கொஞ்சம் வெட்டப்பட்டுக்கு. மேல தூக்கி போட்டு பயமுறுத்தலாம். வாங்க, அது எப்படின்னு பார்ப்போம். நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்கன்னா விலங்கு வர்றது நமக்கு தெரியாது. நம்ம அதை நம்மளை பாதுகாக்கணும்னா முதல்ல நமக்கு ஏதாவது ஆயுதம் தேவைப்படுது. அதற்காக நம்ம எக்ஸாம்பிள், இந்த தென்னை ஓலையில் இருக்க ஈக்கிளை எடுத்து அம்பாக பயன்படுத்தலாம். அதை எடுத்து இது வைத்து உங்க தாத்தா தோறு, உங்க பாட்டி கேப்டன் அவர். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பீஸ் டாடா. பனவோலையில் செய்த பனவோலை எதுவும் ஊர்ல ஓலை, இதை நீங்கள் கொடுங்கள், உங்கள் கேர்ள்ஃப்ரெண்ட் உங்களை செருப்பால் அடிப்பார். என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா? மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்ச. உங்க கேர்ள்ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பென்சிவான மோதிரம் வாங்கி கொடுக்கணும், கொடுக்க முடியலன்னு ஆசைய கவலைப்பட்டு. எக்ஸ்பென்சிவான மோதிரம் வாங்கி கொடுக்க முடியலன்னு ஒரு கொடுக்க இல்லன்னு ஒரு பருகோட முதல்ல இந்த முதல்ல பிரகாஷ், நீ பரம பையன் ஆக்சன் வேற லெவல். உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பென்சிவான மோதிரம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசையா? ஆல்ரெடி
உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் வேணாம்ல. நீ ஒரு கூடவா ஓலையில் செய்யப்படும் ராக்கெட் இது உங்களுக்கு இது உங்களோட நாங்களும் ராக்கெட் லான்ச் பண்ணுவோம். இதோ ஓலையில் செய்த ராக்கெட். இதை எல்லாராலும் லான்ச் பண்ணல முடியாது. இதை அதற்கென்று சிறிய வழிமுறைகள் உண்டு. முதலில் ஓலையை கிளிக்கவும். இது அந்த மூக்கில் இருக்க பட்டன். நம்ம இதோ பாருங்க, இவர் தான் நம்ம ஒரு டிக்டாக் நண்பர். இவருக்கு ஒரு வீடியோவில் எப்படி பேசுவது என்று தெரியாது. இவர் எடுத்தவுடன் அந்த மூக்கு இந்த மூக்கு பேசுவார். காட்டல காட்டல நான் இங்க இங்க சூரிய ஜெட் அதிலிருந்து எடுத்து அப்படி எல்லாம் நான் அம்ப கையில தான் வச்சிருக்கானா வில்லு தோல்ல. சரி சரி காதுல வச்சு காதுல வச்சுக்கா வாயில வச்சுக்கா தோல வச்சிருக்க தோல பாரு அமரேந்திர பாகு அம்பு போகல டேக் டூ அம்பு விடுறது டேக் டூ பூஞ்சி பரவாயில்லைக்கு எடுத்து விட்டு டேக் டூ ஓகே ஆக்சன் வேற வழி இல்ல இது எடுத்துட்டு வா. விலங்குக்கு தெரியுது உனக்கு தெரியலையா? ஓகே இதான் அம்பு எங்க கை தெரியுதுல கை தெரியுது கை தெரியுதுல ஒரு கூடவா கை தெரியுது கை தெரியுது விலங்கு குத்தி இருக்கானா அதுல சட்டையில ஏதாவது ஓட்டம் போட்டு டேய் என்ன வருது அம்பு வருதுல அம்பு வருது உங்க தாத்தா தோறு உங்க பாட்டி கேப்டன் நம்பர் வலி. ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பீஸ் டாடா.